எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். சுதந்திர இந்தியாவோட ஒரு சின்ன பகுதியில ஒரே ஒரு ஆள் கிட்டத்தட்ட சர்வாதிகார ஆட்சிய அந்த பகுதியில 10 வருஷத்துக்கு மேல நடத்தினான்னு உங்களால நம்ப முடியுமா? அதை விட முக்கியமான விஷயம் இந்த கேஸ்ல, அந்த சர்வாதிகார ஆட்சி நடத்துற ஒருத்தனுக்கு போலீஸ் முற்றுப்புள்ளி வைக்கல, கோர்ட் முற்றுப்புள்ளி வைக்கல, அதுக்கு பதிலா அங்க இருந்த மக்களே சேர்ந்து, முக்கியமா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி இல்லங்க, இட்ஸ் அ ட்ரூ கிரைம் ஸ்டோரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில நடந்த ஒரு ட்ரூ கிரைம் ஸ்டோரி. மகாராஷ்டிரால இருக்க நாக்பூர் சிட்டியில கஸ்தூரிபா நகர் அப்படின்ற ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கு. இந்த கஸ்தூரிபா நகர் நாக்பூரோட புறநகர் பகுதியில இருக்கு. இங்க வசிக்கிற முக்காவாசி பேர் ஏழைங்க தான், பாவர்ட்டினால அவதிப்படுறவங்க தான், தினக்கூலிங்க தான், வீட்டு வேலை செய்யறவங்க தான், சாக்கடை அழுறவங்க தான், கட்டட தொழில ஈடுபடுறவங்க தான். இந்த வேலையெல்லாம் செஞ்சு மூணு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற மக்கள் தான் கஸ்தூரிபா நகர்ல பெரும்பான்மையா இருந்தாங்க. இந்த வறுமையை விட பெரிய பிரச்சனை கஸ்தூரிபா நகர்ல வசிக்கிற மக்களுக்கு இருந்தது. நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லம் ஏரியாவை இமேஜின் பண்ணி பாருங்களேன். யூஸ்வலா எப்படி இருக்கும், பெண்கள்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க பெண்களோட சகஜமா பேசுவாங்க, பழகுவாங்க, ஆண்கள் எல்லாம் கூடி நின்று கேரம் போர்டு விளையாடுவாங்க, ஏதாவது ஒரு கடையில கூட்டமா நின்று பேசுவாங்க, குழந்தைங்க எல்லாம் அங்கங்க ரோட்ல விளையாடிட்டு இருக்கோம். இப்படிதானே நம்ம நார்மலா எந்த ஒரு ஏரியாவையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா கஸ்தூரிபா நகருக்கு 2004 நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த ஏரியா பார்க்க அப்படி இருக்காது. அதுக்கு பதிலா அந்த ஏரியால இருக்க வீடுகள் எல்லாம் மூடி இருக்கும், வீட்டை விட்டே யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்ராக்சிமேட்டா 300 குடும்பங்களுக்கும் மேல அந்த பகுதியில வசிச்சாங்க. ஆனா ரோட்ல ஒரு ஈ காக்கா இருக்காது. அதையும் மீறி யாருன்னா ரோட்ல கூட்டமா நிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு சரியான அடி விழும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துக்கே அடி விழும். என்னடா எமர்ஜென்சி ஆக்ட் பாஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க, எமர்ஜென்சி ஆக்ட் தான். 10 வருஷத்துக்கு மேல கஸ்தூரிபா நகர் பீப்புளுக்கு எமர்ஜென்சி ஆக்ட் தான். இன்ஃபேக்ட் எமர்ஜென்சி ஆக்ட விட 100 மடங்கு மோசமான சூழ்நிலை கஸ்தூரிபா நகர்ல இருந்துச்சு. என்னடா ஓவர் பில்டப்பா குடுக்கறேன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அடுத்த சில நிமிடங்களே உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது கவர்மெண்ட் இலங்கை ஒரு கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டரோட பேரு பரத் காளிச்சரண், அக்கு யாதவ்னு கூப்பிடுவாங்க. இந்த சர்வாதிகாரத்தோட தொடக்க புள்ளியா எது இருந்துச்சுன்னா, அக்கு யாதவ் சாதிய கட்டமைப்புல மேல் சாதியை சேர்ந்தவன், கஸ்தூரிபா நகர்ல வாழ்ற முக்காவாசி மக்கள் எல்லாம் சாதிய கட்டமைப்புல கீழ் சாதியை சேர்ந்தவங்க. இந்த கேஸ்ல ஆக்சுவலா நடந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா மூவில நடக்கிற கற்பனை சம்பவங்களை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ற கேங்ஸ்டர் சாதிய நம்பிக்கைகள்ல ஊறி போயிருந்தா என்ன பண்ணுவான்? இதெல்லாம் தாண்டி கஸ்தூரிபா நகர்ல ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது யாருன்னா அந்த ஏரியால படிச்சு முடிச்ச சில பேரு தான், ஒரு பேசிக் டிகிரி அது வாங்கின சில பேரு தான். அதுல ஒரு பொண்ணு தான் உஷா நாராயணி. இந்த சம்பவம் 2004 நடக்குது. அப்ப உஷா நாராயணிக்கு அப்ராக்சிமேட்டா 25 வயசு. உஷா நாராயணி டிப்ளமோ முடிச்சிருந்தா ஒரு கால் சென்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. 2004 ஜூலை எண்ட்ல அக்கு யாதவும் அவனோட 40 அடி ஆட்களும் 40 ரவுடியும் உஷா நாராயணி வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அவ அக்கு யாதவ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி நின்னுட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட சாத்தப்பட்ட கதவுகள் மேல ஆசிட் போட்ல எரிஞ்சாங்க. அக்கு யாதவ் உஷா நாராயணி வீட்டுக்கு வெளியே இருந்து கத்த ஆரம்பிச்சான், நீ மட்டும் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கேன், உன் வீட்டு மேல அடிச்ச ஆசிட உன் மூஞ்சில அடிப்பேன், ஒழுங்கா வெளியே வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிரு, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், அப்படியே விட்டுறேன் அப்படின்னு வெளியே அக்கு யாதவ் கத்திட்டு இருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு முன்னாடி 40 ரவுடிங்க நிக்கிறாங்க, ஆசிட் பாட்டில் எரியறாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவீங்க, வாபஸ் வாங்குவீங்களா மாட்டீங்களா? ஆனா உஷா நாராயணி அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை, கதவை பிளாக் பண்ண ஆரம்பிச்சா. வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சு கதவை பிளாக் பண்ண ஆரம்பிச்சா. போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணா, போலீஸ் நாங்க உங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னாங்க. ஆனா நேரம் ஆயிட்டே இருக்கு, போலீஸ் உஷா நாராயணி வீட்டு பக்கத்துல வந்த மாதிரியே தெரியல. இந்த சைடு அக்கு யாதவோட ஆட்கள் வீட்டு கதவை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கு யாதவ் இன்னமும் கத்திட்டு இருக்கான், இங்க பாரு நான் மட்டும் கதவை உடைச்சு உள்ள வந்தேன்னு வச்சுக்கோ, கேங் ரேப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன் உடம்ப ஆசிட்லயே எரிப்போம், அதுக்கப்புறம் என் மேல எப்படி நீ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றன்னு பாக்குறேன். உஷா வீட்டு உள்ள இருந்து அக்கு யாதவ் திட்ட ஆரம்பிச்சா, அவன் அவமானப்படுத்த ஆரம்பிச்சா. அக்கு யாதவ்க்கு இன்னும் கோவம் அதிகமாச்சு. நீ எங்க கையில மாட்டினா என்ன செய்வோன்னு எவ்ரி டீடைல ரோட்ல நின்னு கத்த ஆரம்பிச்சான் அக்கு யாதவ். சைமல்டேனியஸ் அக்கு யாதவோட அடியாட்கள் உஷா நாராயணி வீட்டு கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. உஷா நாராயணி நேரா கிச்சனுக்கு போனா, அங்க இருந்த கேஸ் சிலிண்டரை ரிமூவ் பண்ணா, சிலிண்டர்ல இருக்க கேஸ லீக் பண்ண ஆரம்பிச்சா, கையில தீப்பெட்டி எடுத்தா. மவனை எவனாவது கதவை உடைச்சு உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, கூண்டோட கையில சொன்னா, வாங்கடா பாத்திரலாம்.
வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இந்த கேஸ்ல சில பேட் போலீஸ் இருக்காங்க. அதுக்காக ஆப்வியஸா நமக்காக வேலை செய்யற, மக்களுக்காக வேலை செய்யற எல்லா போலீஸுமே பேட் போலீஸ் கிடையாது. இன்னுமே நமக்காக நிறைய போலீஸ் உண்மையை தான் உழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க உழைக்கலன்னா ஆப்வியஸா இந்தியால கிரைம் ரேட் கம்மி ஆகாது. அதுதான் ஃபேக்ட். சோ இப்ப நம்ம கேஸ்க்குள்ள போயிருவோம். இவ்வளவு நேரமா இன்ட்ரோல பார்த்தோமே கஸ்தூரிபா நகர், அதே கஸ்தூரிபா நகர்ல தான் பரத் காளிச்சரணும் பிறந்தான், அதாவது அக்கு யாதவும் பிறந்தான். அரௌண்ட் ஒரு 1970ஸ்ல பிறந்திருப்பான். அரௌண்ட் 1990ஸ்லயே கஸ்தூரிபா நகர்ல அவன் ஒரு கேங்ஸ்டரா உருவாக ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டா இருந்துச்சு, போலீஸ் சப்போர்ட்டா இருந்துச்சு. அதனால அவனோட முக்காவாசி கிரைம்ஸ் எல்லாமே தில்ல வெட்ட வெளியில தான் செய்வான் அக்கு யாதவ். கஸ்தூரிபா நகர் பீப்புள் கிட்ட இருந்து ரெகுலரா மாமூல் வாங்கிட்டு இருந்தான் அக்கு யாதவ். அதை கொடுக்க முடியாதுன்ற பீப்புளுக்கு ஆப்வியஸா அடி உதைதான். கஸ்தூரிபா நகர்ல இருந்து இவனை பத்தி யாருன்னா போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா, போலீஸ் அக்கு யாதவ் பிடிக்கிறதுக்கு பதிலா யார் அக்கு யாதவ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள பத்தி அக்கு யாதவ் கிட்ட சொல்லுவாங்க. அடுத்த நாள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் செத்தான். சில பேர் அந்த மாதிரி கொன்னு இருக்கான் அக்கு யாதவ், வெட்ட வெளியிலே நடு ரோட்ல கொன்னு இருக்கான் அக்கு யாதவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஷான்றவங்க வீட்டுல அவங்க குடும்பத்தோட டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. ஆஷா பையனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆஷா கதவை திறந்த உடனே அவ வீட்டுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா அக்கு யாதவ். அவளை பிடிச்சு தர தர தரன்னு வீட்டுக்கு வெளியே எழுத்துட்டு வந்தான் அக்கு யாதவ். நடு ரோட்ல ஆஷாவை கத்தி அல குத்தினா அக்கு யாதவ். ஆஷாவோட காதை வெட்டி அவளோட கம்மலை எடுத்தான், விரலை வெட்டி அவளோட மோதிரத்தை எடுத்தான். இதை எல்லாருக்கு முன்னாடியும் செஞ்ச அக்கு யாதவ். யூஸ்வலா அக்கு யாதவ் ஒருத்தவங்களை கொலை செஞ்சானா அவங்களோட உடம்பை செதைச்சு ரயில்வே டிராக்ஸ்ல போட்டுருவான். அக்கு யாதவுக்கு கஸ்தூரிபா நகர்ல கொலை பண்றதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கொலைக்கும் அவன் செலவு அதிகமா பண்ண வேண்டியதா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ்க்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது, அட்டாப்சி பண்ற டாக்டர்ஸ்க்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது, ஒரு பேசிக் ஆக்சிடென்ட் மாதிரி அந்த பாடியை காட்ட வேண்டியதா இருந்தது. இதுக்கு பதில் அவன் சூஸ் பண்ண ஆப்ஷன் தான் ரேப். பாயிண்ட் நம்பர் 1, ரேப் பண்ணா ஆப்வியஸா அந்த குடும்பமே போலீஸ்க்கு போவாது. பாயிண்ட் நம்பர் 2, உன் வீட்ல இருக்க ஆம்பளை கொன்றுவன் சொல்றதுக்கு பதிலா உன் வீட்ல இருக்க பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வேன்னு சொன்னா அதிக மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. விச் கேவ் ஹிம் மோர் கண்ட்ரோல் ஓவர் கஸ்தூரிபா நகர். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் அக்கு யாதவ். இதனாலேயே அந்த ஏரியால இருக்க மக்கள் அவங்க வீட்டு கதவை யாருமே திறக்க மாட்டாங்க, ரோட்ல நின்னு கூடி பேச மாட்டாங்க. அண்ட் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற பயம் கூட அக்கு யாதவுக்கு இருந்துச்சு. அதனால எப்பப்பெல்லாம் அவங்க கூட்டமா சேர்றாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்களை அடிக்க ஆரம்பிச்சான். அவனோட அடியாட்களை வச்சு அடிக்க ஆரம்பிச்சான். அக்கு யாதவ் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருவேன்னு வெறும் மிரட்டை மட்டும் செய்யல, கஸ்தூரிபா நகர்ல இருக்க பல பெண்களை, எக்கச்சக்க பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். அவங்க கேங் மெம்பர்ஸோட கேங் ரேப் பண்ணியிருக்கான். அவன் செஞ்ச சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்றான், கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் லெட் அஸ் நோ வாட் கைண்ட் ஆஃப் எ மான்ஸ்டர் ஹி இஸ். அவனோட யங்கஸ்ட் ரேப் விக்டிம் யார் தெரியுமா? 10 வயசு பெண் குழந்தை. இதை தவிர கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை அன்னைக்கே பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆஷா பகவட் அப்படின்ற ஒரு பொண்ணை நடு ரோட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பொண்ணோட மார்பகங்களை வெட்டியிருக்காங்க. 7 மாத கர்ப்பிணி பொண்ணை தெருக்கல்ல கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இப்படி இவன் பண்ண கிரைம்ஸை சொல்லிக்கிட்டே போலாம். இதனாலேயே சில ஃபேமிலிஸ் கஸ்தூரிபா நகரை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. காய்கறி விற்கிறவங்க கஸ்தூரிபா நகருக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அந்த ஏரியா மேல அவ்வளவு பயம் அவங்களுக்கு. இதனாலேயே கஸ்தூரிபா நகர் மக்கள் எந்த ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி வேணும்னாலும் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் எந்த ஒரு பொருளையும் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் தான் கஸ்தூரிபா நகரை விட்டு மூவ் ஆனாங்களே தவிர பல பேரால் அந்த ஏரியா விட்டு மூவ் ஆக முடியல. ஏன்னா அந்த இடத்தை விட்டு அவங்களுக்கு வேற இடம் கிடையாது, அதுதான் அவங்களோட இடம். இப்படியே 10 வருஷத்துக்கு மேல போயிருது. 2004 ஜூலை மாசம் அக்கு யாதவ் ரத்ன துங்கிரி அப்படின்ற வீட்டுல இருக்க பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறான். மிரட்டிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போறான். இந்த ரத்ன டுங்கிரியோட நெய்பர் தான் இந்த 25 வயசு பொண்ணு உஷா நாராயணி. உஷா நாராயணி ரத்ன டுங்கிரிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. ஆனா ரத்ன டுங்கிரி அதை செய்ய மறுக்கிறாங்க, ஆக்சுவலா பயப்படுறாங்க. அதனால உஷாவே என்ன பண்றானா, டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. ஏன்னா உஷா நாராயணி கஸ்தூரிபா நகர்ல எக்கச்சக்க கொடுமைகளை பார்த்துட்டா, இதுக்கு மேல அவளால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. 2004 ஜூலை 27th இருந்து ஜூலை 30th வரைக்கும் உஷா நாராயணிக்கு எக்கச்சக்க த்ரெட்ஸ் வந்துச்சு. ஆனா உஷா நாராயணி அதை பத்தி எல்லாம் கவலையே படல, அதுக்கு பதிலா இன்னொன்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. உஷாவோட பிரதரின் பேரு விலாஸ். அவரும் கஸ்தூரிபா நகர்ல தான் வசிக்கிறவர். ஆக்சுவலா அவர் ஒரு லாயர். நிறைய வாட்டி அக்கு யாதவ் விலாஸ் கிட்ட லீகல் சர்வீசஸ் கேட்டிருக்கான். ஆனா விலாஸ் அக்கு யாதவ்க்கு என்னைக்குமே லீகல் சர்வீசஸ் பண்ணதில்ல, பிளஸ் அக்கு யாதவ்க்கு என்னைக்குமே மாமலும் கொடுத்ததில்ல. அதனாலயே அக்கு யாதவ்க்கு விலாஸ் மேல காண்டு. விலாஸ் தான் உஷாவோட பிரதர் இல்லால, அதனால உஷா விலாஸ கான்டாக்ட் பண்ணா ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா. விலாஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலாம் வேஸ்ட், நம்ம டிசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சொல்லி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. டிசிபியும் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோன்னு அஷூரன்ஸ் கொடுக்கறாரு. ஆனா அதோட அவங்க நிறுத்தல. ஆகஸ்ட் 4th 2004 அன்னைக்கு விலாஸ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றான். அங்க கஸ்தூரிபா நகர்ல நடக்கிற எல்லா கொடுமைகளையும் சொல்றான். இது மட்டும் இல்ல, ஒரு மாஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கஸ்தூரிபா நகரை சேர்ந்த 96 பேர் சைன் போட்ட ஒரு மாஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இதுக்கு மேல லோக்கல் போலீஸால ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது. கஸ்தூரிபா நகர் மக்களுக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல தான் 40 அடியாட்களோட அக்கு யாதவ் உஷா நாராயணி வீட்டு முன்னாடி நின்னா அவங்கள மிரட்டினான். உஷா நாராயணி கேஸ் சிலிண்டர் லீக் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த சில நிமிடங்களே அக்கு யாதவ்க்கு அவனோட அடியாட்களுக்கும் அந்த கேஸோட ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சது. பயந்து போன அக்கு யாதவும் அவனோட அடியாட்களும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனாங்க. இந்த சீனை மொத்த நெய்பர்வுடும் பார்த்துட்டு இருக்கு. முதல் முறையா ஒரு யங் கேர்ள் கிட்ட அக்கு யாதவ்
அவனோட 40 அடியாட்களோடு தோத்துருக்கான். இந்த செய்தி கஸ்தூரிபா நகர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது. அப்பதான் கஸ்தூரிபா நகர் மக்களுக்கே புரிஞ்சது, 25 வயசு பொண்ணு உஷா நாராயணினால 40 அடியாட்களை எதிர்க்க முடியுதுன்னா நம்மளால ஏன் முடியாது. கஸ்தூரிபா நகருக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒவ்வொரு அக்கியாத அடியாட்கள் மேலையும் மக்கள் கல்லெறிய ஆரம்பிச்சாங்க. கையில மாட்டினா குச்சியால் அடிக்க ஆரம்பிச்சாங்க. கும்பலா திரண்டு அக்கியாத வீட்டுக்கு போனாங்க. அவன் வீட்டை எரிச்சாங்க. அக்கியாதவுக்கு உள்ள அல்லு இல்ல. பயந்து போன அக்கியாதவ் அட்லீஸ்ட் போலீஸ் கிட்டயாவது நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்ட்டு August 7th சரண்டரானா. அன்னைக்கே கோர்ட் வாசல்ல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கஸ்தூரிபா நகர் மக்கள் கோர்ட்ல திரண்டு நின்னாங்க. அக்கியாதவ் கூட போலீஸ் இருக்காங்கன்ற தைரியத்துல அங்கேயே மக்களை மிரட்ட ஆரம்பிச்சான். டேய் நான் திரும்பி வருவேன்டா, திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோ. கஸ்தூரிபா நகர்ல இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் பாடம் கத்து தருவேன். அடுத்த 6th August 13th 2004 அக்கியாதவ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரான். அவனோட வெயில் ஹியரிங் நாள் இது. அதாவது அவன் வெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கான், அதுக்கான ஹியரிங் நாள் இது. இந்த செய்தி கஸ்தூரிபா நகர் ஃபுல்லா பரவச்சு. அக்கியாதவ் மறுபடியும் வெளியே வரப்போறான்ற செய்தி பரவச்சு. கஸ்தூரிபா நகரை சேர்ந்த ஒரு 200 பெண்கள் மிளகா பொடியோடையும் காய்கறி வெட்டுற கத்தியோடையும் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டோட சீட்ஸ்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. அக்கியாதவ் அரௌண்ட் 2:30 to 3:00 கோர்ட்டுக்குள்ள வந்தான். அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்து, ஏ மறுபடியும் உன்னை பாலியல் வன்புணர்வு செய்வண்டி அப்படின்னு கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட ஆரம்பிச்சா திருத்தா. அதுக்கு அந்த பொண்ணு, இந்த உலகத்துல ஒண்ணு நீ இல்லனா ரெண்டு பேர்ல யாருனா ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும், ஏன்னா நீ வெளியே வந்தா என்ன கொன்றுவேல அப்படின்னு சொல்லி அக்கியாதவ செருப்பால் அடிக்க ஆரம்பிச்சா. உடனே அங்க இருந்த பெண்கள் எல்லாரும் அக்கியாதவ மேல மிளகா பொடி தூவ ஆரம்பிச்சாங்க. அவங்க கையில இருந்த கத்தி எடுத்து அக்கியாதவ குத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் கத்திய பாஸ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டியாவது அக்கியாதவ கத்தியால குத்தினாங்க. கோர்ட் ஃபுல்லா ரத்த வெள்ளமா கடந்தது. கோர்ட்ல இருந்த போலீஸ் அதிகாரிகளும் கோர்ட் அபிஷியல்ஸும் பயந்து போய் கோர்ட்டை விட்டு வெளியேறினாங்க. இந்த பெண்கள் இந்த செய்தியோட கஸ்தூரிபா நகருக்கு போனாங்க. அன்னைக்கு கஸ்தூரிபா நகர்ல ஆட்டம் பாட்டம் தான். லிட்ரலா அந்த நாளை செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த சம்பவத்துல 22 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த 22 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஒவ்வொரு கோர்ட் ஹியரிங்க்கும் அந்த கஸ்தூரிபா நகரை சேர்ந்த 300-400 பேர் கோர்ட் வாசல்ல நிப்பாங்களாம். லா மூலமா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்காக ஆதரவா நிப்பாங்களாம். கஸ்தூரிபா நகரை சேர்ந்த எல்லா பெண்களும் அன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் குத்தி கொள்ளல. ஆனா கஸ்தூரிபா நகர்ல எந்த பெண்ணை கேட்டாலும் நானும் அக்கியாதவ குத்துனன்னு சொல்லுவாங்களாம், கத்தியால குத்துனன்னு சொல்லுவாங்களாம். கடைசியா இந்த கேஸ்ல இருந்த 22 பேரையும் லாக் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லி கோர்ட் ரிலீஸ் பண்ணுது. இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இருக்கு. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இந்த கேஸ் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சியா இருந்தாலும் சரி மக்கள் சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி யூஸ்வலா நம்ம நிறைய கேசஸ்ல சொல்றதுதான், பெண்கள் அவ்வளவு ஈஸியா இடப்படுறாதீங்க, அவங்களால இது மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ஸோ இல்ல லிமிட் எதுவும் வைக்காதீங்க. ஏன்னா கஸ்தூரிபா நகருக்கு விடுதலை வாங்கி தந்ததே அந்த இடத்தை சேர்ந்த பெண்கள் தான். நன்றி, வணக்கம்.